ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு தமிழர்களோட ஒரு கான்டினென்ட்னு சொல்லலாம், அதாவது குமாரி கண்டம் கூட சொல்லலாம். அது இன்னொரு பேர்கள்லாம் இருக்கு, அது வந்து நான் வீடியோவில் சொல்றேன். இந்த குமாரி கண்டத்தில் வந்து தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் பாண்டியர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்றேன். அது எவ்வளோ பெரிய ஒரு கான்டினென்ட்னா, இந்தியா வந்து ஒரு நாலஞ்சு தடவை சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெரிய கான்டினென்ட் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்கு. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வதந்தி, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நீங்களாம் சும் சும்மா சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இது இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தமிழர்கள் வந்து அப்போ வந்து அங்கே வாழ்ந்தது வந்து உண்மைன்னு கூட சொல்றாங்க. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க எடுக்கலாம். வீடியோவில் பொறுத்த மாதிரி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வாங்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்மன் ஆகிட்டு ஆல்ரா பட்டன் ஆகி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கூட ப்ரொடக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், வாங்க கண்டனுக்குள்ளே போயிடலாம். இந்த குமாரி கண்டம்ன்றவங்கள, இந்த குமாரி கண்டத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, லெமோரியா காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு பேர் வந்து லிமூரியா காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஒன்று தான், ஆனால் பேர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது இதுக்கல்ல, இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து குமாரி கண்டம்ன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு மனுஷன் பிறந்தது வந்து ஆப்ரிக்காலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ரிக்காலெலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த குமாரி கண்டத்தில் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தது வந்து தமிழர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குமாரி கண்டத்தில் வந்து, அதாவது கரெக்டாக ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாண்டியர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த குமாரி கண்டம்ன்றது வந்து தண்ணிக்குள்ளே முழுகியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குமாரி கண்டம் வந்து அப்போதைக்கே வந்து ஒரு 100 ஃபீட்டு கீழே போயிருக்கலாம். சுனாமியால் வந்து 100 ஃபீட்டு கீழே போயிருக்கலாம் அதனால சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த குமாரி கண்டத்தில் வந்து அது எந்தெந்த மாதிரி ஆறுகள்லாம் இருந்துச்சுன்னா, குமாரி ஆறு, பெரு ஆறு, அதுக்கப்புறம் வந்து பஹருளி ஆறுன்னு சொல்லி இருந்திருக்கு. அது கீழே வந்து திருப்பி குமாரி ஆறுன்னு சொல்லி ஒரு லைனாக, ஒரு சென்டரில் வந்து ஒரு லைனாக வந்து இந்த ஆறுங்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த குமாரி கண்டம் வந்து எவ்வளோ பெருசுனா, இப்போ இந்தியாவோட கீழே வந்து கேரளாவும் தமிழ்நாட்டில் வந்து பாதியிலிருந்து பிடிச்சி இந்த மடகாஸ்கர் சேர்த்து அப்புறம் ஆஸ்திரேலியாவும் சேர்த்தா எவ்வளோ பெருசு வருமோ அது ஒரு ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி அவ்வளோ பெரிய காண்டினென்ட் தான் வந்து குமாரி கண்டம். இதில் வந்து அதிகமாக வந்து தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முழுகிறப்போ வந்து தமிழர்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியா சைடு ஆகட்டும், இல்லை இந்த மடகாஸ்கர் சைடு ஆகட்டும், இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா, சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தமிழர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து தமிழர்கள் வந்து இந்த குமாரி கண்டம் வந்து முழுகிறப்போ வந்து வேறு வேறு ஊருக்கெல்லாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குமாரி கண்டம் வந்து எவ்வளோ பெருசுன்னா கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்தியா வந்து ஒரு 4-5 தடவை சேர்த்து வச்சா எவ்வளோ பெருசுருமோ அவ்வளோ பெரிய காண்டினென்ட் தான் வந்து இந்த குமாரி கண்டம்ன்றது. இந்த குமாரி கண்டம் பற்றியெல்லாம் வந்து நான் வந்து ஸ்கூலில் தான் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு உல்லாசன்னு இருப்பான், அவன் தான் வந்து இந்த குமாரி கண்டம் பற்றியெல்லாம் பேசினு இருப்பான். எனக்கு அப்போ தான் வந்து தமிழர்கள் வந்து முன்னாடியே வந்து இருந்திருக்காங்க இந்த மாதிரி இடத்துல, அதுக்கப்புறம் தான் வந்து வேறு வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம், வேறு வேறு நாடு வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம், இந்த குமாரி கண்டமே முழுகிருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த உல்லாசன்ற பையன் சொல்லி தான் எனக்கு வந்து ஸ்கூல்லே தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்லலாம் நான் வந்து சர்ச் பண்ணப்போ வந்து குமாரி கண்டம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கான்டினென்ட் சொல்லி எனக்கு தெரிய வந்தது. சில பேர் வந்து இருந்துட்டு வந்து எந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா, குமாரி கண்டம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து எப்படின்னா, குமாரி கண்டமே இல்லை, இது வந்து ஒரு ஃபேக் கதை, இது வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரினு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இருந்தால் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே சொல்லி சொல்றாங்க. ஆனா எதுக்காக வந்து கண்டுபிடிக்காம இருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ண போனோம்னா வந்து ஹெவி காஸ்டும், இது வந்து ஒரு வலை போட்டு எடுக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் இது வந்து ரொம்பவே ஒரு ஹெவி காஸ்ட் செலவாகிற ஒரு வேலை, இதை அதனால வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து பண்ணால் பண்ணுவாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயம்னா, இது வந்து தமிழர்கள் இருந்ததுக்கு அடையாளமே இதுதான். தமிழர்கள் இல்லைனா கூட இந்தியன்ஸ் இருந்திருக்க ஒரு இடம் தான் வந்து இந்த குமாரி கண்டம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாராவது வந்து ஏன்ட்ட வந்து குமாரி கண்டம் இருந்துச்சா இல்லையான்னு ஏன்ட்ட வந்து கேட்டாங்கன்னா, இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து யாரும் சொல்லிட்டு இல்லை குமாரி கண்டம் இருந்துச்சுன்னு சொல்லி, இது காலங்காலமாக வந்து குமாரி கண்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. இது வந்து சும்மாலாம் வந்து ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா இவ்வளோ பேர் ஒரு காண்டினென்ட்டே வந்து முழுகி போயிருக்குன்னா வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் வந்து இந்த உலகத்தில் வந்து இருந்தப்பே வந்து ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் எல்லாம் முழுகி போயிருக்கு, ஏகப்பட்ட நாடெல்லாம் முழுகி போயிருக்கு. அதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் போய் ரிசர்ச் பண்ணப்போ தான் வந்து இந்த மாதிரி நாடு இருந்திருக்குன்னு சொல்லி நம்மளுக்கே தெரிய வருது.
அதே மாதிரிதான் குமாரி கண்டம் இருக்குது வந்து நம்ம போய் ரிசர்ச் பண்ணாத வந்து நம்மளுக்கே தெரியும். சும்மாலாம் வந்து இந்த மாதிரி ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் குமாரி கண்டம் வந்து இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி உங்களோட தாட் என்ன இருக்கோ அது வந்து கீழே போய் கமெண்ட்ஸில் போய் லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யார் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஏற்றி ஆன் பட்டனை ஏற்றி விடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம போட ப்ரொடக்ஷன் விஷயம் வந்து சேரும். எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பற்றி வீடியோனா கீழே போய் கமெண்ட் போய் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். பை நான் இன்னொரு வீடியோவில் வந்து இருந்தேன். பை காய்ஸ்.